ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி கமாடிட்டி மார்க்கெட் மாதத்தோட இறுதி நாள் 31/1/2019 கமாடிட்டி மார்க்கெட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் ப்ளஸ் பிவோட் பாயிண்ட்லாம் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்டில் ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு குளோபல் வைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோல்டு அண்ட் சில்வர், கோல்டும் சில்வரும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு 0.66% பாசிட்டிவாகவும், சில்வர் 0.70% பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் 0.81% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 54.67 அப்படிங்கிற லெவலில். பிரெண்ட் க்ரூட் ஆயில் 0.97% பாசிட்டிவாக இருக்கு, பிரெண்ட் க்ரூட் ஆயில் 62.14 அப்படிங்கிற லெவலில். அலுமினியம் பாசிட்டிவாக இருக்குது, லெட்டு நிக்கல் காப்பர் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஜிங்க் மட்டும் 2 குறைந்து 0.08% டவுனில் இருக்குது. இன்றைக்கி நேச்சுரல் கேஸோட ஸ்டோரேஜ் டேட்டா இருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸ் வாலட்டிலிட்டி இருக்கும். தற்சமயம் நேச்சுரல் கேஸ் 0.35% பாசிட்டிவாக குளோபல் வைஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. இந்திய கமாடிட்டியில் கோல்ட் சில்வர் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. க்ரூட் ஆயில் மட்டும் 18.46% டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. நேச்சுரல் கேஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. அலுமினியம் பாசிட்டிவாக இருக்குது, காப்பர் நிக்கல் பாசிட்டிவாக இருக்குது, லெட் பாசிட்டிவ் சாரி காப்பர் நிக்கல் நெகட்டிவாக இருக்குது, ஜிங்க் நெகட்டிவாக இருக்குது, லெட் மட்டும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. இந்திய பங்குச்சந்தை ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. 45 பாசிட்டிவாக 10,697 அப்படிங்கிற லெவல் ட்ரேட் ஆகிட்ருக்கு. இப்போ நம்ம குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் 154 பாசிட்டிவாக, 2% மேலே பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் எல்லாமே நிக்கி, இந்தியன் பங்குச்சந்தை, எஸ்ஜிஎக்ஸ், நிஃப்டி, ஷாங்காய் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. பிவோட் லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு 32,903 அப்படிங்கிற லெவலில், 32,979 ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அதை கட் பண்ணுச்சுன்னா 33,065, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 33,141. அதே மாதிரி 32,817 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட், அந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா 32,741, 32,655 தொடர்ந்து சப்போர்ட் 3 பார்க்கலாம். சில்வர் 40,329 அப்படிங்கிற லெவலில், 40,488 அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 40,633, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 40,792. க்ரூட் ஆயில் 3,874 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 3,953 முதல் ரெசிஸ்டன்ஸ், அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 4,001, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 4,080. சப்போஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா 3,826 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 3,747, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 3,699. காப்பர் 434.9 அப்படிங்கிற லெவலில், 440.10 லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 443 அப்படிங்கிற லெவல் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 448.75 தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 431.45 முதல் சப்போர்ட், அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 426.25 தேர்ட் சப்போர்ட், 422. அலுமினியம் 134 அப்படிங்கிற லெவலில், 135 மேலே ரெசிஸ்டன்ஸ், 135.97 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 147 மேலே தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 133 கீழே இருக்குது. 132 செகண்ட் சப்போர்ட், 131 தேர்ட் சப்போர்ட். அடுத்து நேச்சுரல் கேஸ், 208 அப்படிங்கிற லெவலில், 206 அப்படிங்கிற லெவலில், 208 அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ், 211 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 213 தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. கீழே சப்போர்ட் வந்து 202 கீழே இருக்குது. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 200, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 197 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிக்கல் 874 அப்படிங்கிற லெவலில், 882 மேலே ரெசிஸ்டன்ஸ், 890 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 898 மேலே தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 866 சப்போர்ட் லெவலில் இருக்குது. 858 செகண்ட் சப்போர்ட், 851 தேர்ட் சப்போர்ட்டாக இருக்குது.
ஜிங்க் 191 அப்படிங்கிற லெவலில் 193 மேலே ரெசிஸ்டன்ஸும், 194 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸும், 196 மேலே தேர்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. சப்போர்ட் 190, அதுக்கு கீழே 188, அதுக்கு கீழே 187. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம கவனிக்க வேண்டிய கமாடிட்டிஸோட பிவோட் லெவல். ஸோ இதை நிறைய பேர் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, தேங்க்ஸ்ன்னு நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ நிச்சயமாக இந்த நாள் இந்த ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.